21 சமுதாயத்து மேல அந்த கைய ஒடிக்கிறான், காலை ஒடிக்கிறான், வேலை வச்சா அவன் காலை ஒடிக்கிறான். ஒரு நாளைக்கு சரக்குக்கே ஒருத்தன் 1 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கான். போதையை ஏத்திக்கிட்டு தான் ஒருத்தனை கொலை பண்றதுக்கே தைரியம் வருது உங்களுக்கு. எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல, தூங்கி எந்திரிச்சாலே செஞ்சிடும். நீ கொலை கொலை பண்ணு, என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. நானா நீ நான் போட்டு பாக்கலாமு பாக்குறீங்களா? காக்கி சட்டையை கழட்டி வச்சு வாங்க பாப்போம். முதல்வரே அடி பண்ணி பயப்படுறாரு, என்ன காத்துட்டு வர பேசுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தான் துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாம் வன்னியர்கள் தான் நிறைய இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. ராமதாஸ் அப்பப்போ மாதிரி ஒரு பொய்யில சொல்லுவார், நாங்க தான் நிறைய, நாங்க தான் நிறைய. கவுண்டர் சமுதாயம் முதல்வந்து முதலமைச்சரானதே எங்க சின்னம்மா போட்டது. ஆனா வச்சிருக்கிறதெல்லாம் 5000 4000 தான் பத்திரிகை வச்சிருக்கிறான். எவன் செய்தியும் போட மாட்டான், அவன் மட்டும் அவன் பத்திரிகையில நாடாரு நாடாரு நாடாருன்னு எழுதுவான். ஒரு தனி நபர், ஒரு அதிகாரி, டி நகர்ல இருக்கக்கூடிய அதிகாரி, அவர் வயசு ரொம்ப கம்மி தான், 1.5 வருஷம் தான் ஆகுது. ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. யாரோ இங்க சொன்ன மாதிரி இந்த சாமி படம், சூர்யா படம், சிங்கம் படம் இதெல்லாம் டெய்லி பார்த்துட்டு டைட்டா சட்டை போட்டு கூலிங்க ஒரு 2-3 அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் மேல் அதிகாரிகள் அறிவுரை சொல்லணும், தம்பி இங்க வா, நீ வந்து பப்ளிக் சர்வன்ட், மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு தொழிலாளி, முதல்ல மக்களை மதிக்க கத்துக்க. ரவுடி பசங்க மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு கூலிங்க போட்டு பின்னாடி ரவுடி மாதிரி ஒரு 10 பேர் வச்சுட்டு சுத்தினா என்ன மனசுல என்ன ஜமீன்தார் நினைப்பா, இல்ல வந்து ஒரு குறுநில மன்னர் நினைப்பா? சாலி கிராமத்துலதான் நாங்க சாவோம். சாலி கிராமம் எங்க ஊரு, சாலி கிராமம் எங்க வீடு. நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போவ. இன்னைக்கு 2 நாள் இங்க இருப்ப, 2 மாசம் இருப்ப, அதுக்கப்புறம் வெளியில வேற இடத்துக்கு போயிருவிய. உங்களை மாதிரி நானும் பப்ளிக் பணத்துல சம்பளம் வாங்குற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நின்னுப்பாரு எலெக்ஷன்ல, 3 லட்சம் பேர்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிச்சுப்பாரு. சின்ன பையன், வயசு கம்மி, நல்லா அது தமிழ்காரு, நல்லா வரணும் நாங்க நினைக்கிறோம். நீ போயிட்டு இவனை வந்து ஏதோ கத்திய காட்டி காசு கேட்டாங்க சொல்ற. ஒரு நாளைக்கு சரக்குக்கே ஒருத்த நாங்க 1 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். வர்றவனுக்கு பிரியாணி ஆக்கி போறதுக்கு நாங்க அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பாரம்பரியம், நாங்க சாமிக்கே சாரா பட்டு வச்சு சாமி கும்புற ஆளுங்க. Subscribe, like, comment, and share.